வணக்கம் தமிழே. சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம். பண்டிகைகள் தமிழ் வருஷ பிறப்பை முன்னிட்டு ஒரு சிறப்பு நேர்காணல் இன்றைய நாள் விருந்தினர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அதிலும் பண்டிகை காலங்கள் என்று சொன்னால் பொதுவாக தமிழ் வருஷ பிறப்பு என்கின்ற பொழுது எல்லோரும் வந்து வழிபாடுகளை செய்ய வேண்டும், அதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் அதற்கான முன்னேற்பாடுகளை ஓரிரு நாட்களுக்கு முன்னும் இருக்கட்டும், அல்லாட்டி ஓரிரு வாரங்களுக்கு முன்னும் இருக்கட்டும், அதனை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருப்போம், அந்த தயார் நிலைகளை மேற்கொண்டிருப்போம். அப்படி இந்த வருஷப்பிறப்பு தமிழ் வருஷ பிறப்பில் நாங்கள் எவ்வாறான தயார்படுத்தல்களை மேற்கொள்ள வேண்டும், இந்த வருஷப்பிறப்பில் இருக்கின்ற நன்மைகள் தொடர்பாக வந்து நாங்கள் இன்றைய நாள் விருந்தினர் நிகழ்ச்சியில் கலந்து ஆலோசிப்பதற்காக எங்களோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்கு இணைந்திருக்கின்றார் டாக்டர் அருள் ஜோதி ஸ்கந்த சாம்பசிவ ஜெகதீஸ்வர சிவாச்சாரியார் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாம் வல்ல இறையருள் அனைவருக்கும் இன்பகரமான இந்த புது வருஷம் பிறக்கின்ற வருஷத்தினுடைய பலாபலங்களையும் நற்பலங்களையும் எல்லோருக்கும் நன்மையாக வர வேண்டும் என்று முதற்கண் எல்லோருக்கும் வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்து கொள்கிறேன். உண்மையில் இந்த வருஷப்பிறப்பு தமிழ் வருஷப்பிறப்பு என்கின்ற பொழுது எல்லோரும் இன்றைய நாளை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுவார்கள், அப்படி இல்லை என்று சொன்னால் எல்லாரும் ஜெகஜோதியாக என்று சொல்ல வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பிறக்க இருக்கின்ற சித்திரை மாதம் 14 தேதி பிறக்க இருக்கின்ற இந்த தமிழ் வருஷப்பிறப்பினுடைய நன்மைகள் எவ்வாறு இருக்கின்றது? இந்த இதுவரை இன்று வரையிலே வந்து சார்வர் என்கின்ற வருஷத்திலே நாங்கள் தவண்டு தவண்டு வந்திருக்கிறோம். காரணம் ஓட முடியவில்லை. இந்த கொரோனா என்கின்ற இந்த வியாதியினாலே அனைவரும் பீடிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு பல இன்னல்களை சந்தித்து கொண்டு இன்னும் தவண்டு கொண்டிருக்கிறோம். இந்த புது வருஷமாகிய பிளவ வருஷமாவது நமக்கு எல்லோருக்கும் நன்மையை தர வேண்டும் என்று முதற்கண் வேண்டிக் கொண்டு இந்த பிளவ என்கின்ற வருஷம் எமது பஞ்சாங்கத்தின்படி நள்ளிரவு அதாவது 31 நாள் இன்று இரவு நள்ளிரவிலே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 1:39 பிறக்கின்றது. அதுபோன்ற திருக்கணிதம் என்கின்ற பஞ்சாங்கத்தின்படி 2:31 பிறக்கின்றது. அதனால் இந்த காலங்களிலே மருத்துநீர் வைத்து தோய்ந்து குளித்து புத்தாடை உடுப்பது எங்களுடைய இந்து சமயத்தினுடைய மரபாக இருக்கின்றது. அதனாலே அதிலே இருக்கக்கூடிய தோஷங்கள் அந்த வருஷம் பிறக்கின்ற பொழுது தோஷமான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் அதிலே ஒவ்வொரு உங்களுடைய ஆலயங்களிலே பார்த்தால் தெரியும், முன்னுக்கு போட்டிலே போட்டிருப்பார்கள், இந்த வருஷம் பிறக்கின்றது, இந்த வருஷம் பிறக்கின்ற பொழுது இந்த நட்சத்திரத்துக்கு தோஷமாக இருக்கின்றது, இந்த நட்சத்திரக்காரர்கள் கட்டாயமாக மருத்துநீர் வைத்து தோய வேண்டும் அவர்கள் என்று. எப்படி அந்த மருத்துநீர் வைத்து தோய்வதனாலே எங்களுக்கு இந்த வருஷத்திலே பீடித்ததாகிய துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் சோதனைகள் அகன்று நாம் ஒரு புதிய வருஷத்திலே காலெடுத்து வைக்கின்றோம். புதிய வருஷத்திலே காலெடுத்து வைக்கின்ற அந்த வருஷம் நமக்கு நன்மையை பகட்டும் என்று ஒரு பெரிய எண்ணத்தோடும் பெரிய எதிர்பார்ப்போடும் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த பிளவ என்கின்ற வருஷத்திலே காலெடுத்து இந்த குழந்தை போல எடுத்து நாங்கள் தவளை போகின்றோம். உண்மையில் இந்த வருஷப்பிறப்பு என்கின்ற பொழுது பஞ்சாங்கம் என்ற ஒன்றை சொல்லியிருந்தீர்கள். ஏனென்று சொன்னால் இரண்டு பஞ்சாங்கங்கள் இருக்குது, அது ஒன்று அதை வைத்து தான் நாங்கள் நேரம் காலநிலைகளை கணிக்கிறோம். இந்த இரண்டு பஞ்சாங்கங்களுக்கும் இடையிலான வேறுபாடு இல்லாட்டி இரண்டுக்கும் ஒற்றுமைகள் எவ்வாறு இருக்கின்றது? முதலில் இந்த பஞ்சாங்கம் என்றால் என்னென்றதை பார்ப்போம். ஏனென்றால் பஞ்சம் என்றால் ஐந்து, அங்கம் என்றால் அங்கங்கள் சேர்ந்தது. இந்த பஞ்சாங்கம் என்பது திதி, இன்று என்ன திதி நடக்கின்றது, இன்றைக்கு அமாவாசையிலிருந்து பருவம் வரையில் வருகின்ற 15 நாட்களை திதி என்று சொல்லுவார்கள். அமாவாசை வந்தால் வளர்வரை பிரதமை திதியை திருதியை சதுர்த்தி இப்படி 14 நாட்கள் வரைக்கும் சொல்லி 15வது நாள் பஞ்சமி பௌர்ணமி என்கின்ற திதி வந்துவிடும். அப்போ திதி, அடுத்ததாக வாரம், வாரம்ன்றது கிழமை,
ஞாயிற்றுக்கிழமை முதலான கிழமைகள், திதி வார, அடுத்தது நட்சத்திரம், 27 நட்சத்திரங்கள் வருகின்றன நட்சத்திரம். அடுத்தது யோகம், இன்று என்ன யோகம், மரண யோகமா நல்ல யோகமானெல்லாம் பார்ப்போம் இல்லையா, யோகம். அடுத்தது கரணம். இந்த ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கம், திதி வார நட்சத்திர யோக கரணம். இந்த ஐந்தும் சேர்ந்தது ஒன்று தான் பஞ்ச அங்கம். இதனால் இது இவ்வளவுத்தையும் தான் நாங்கள் இதிலே பார்க்கின்றோம். இந்த பஞ்சாங்கம் என்கின்ற பொழுது அந்த பஞ்சாங்கத்திலே நாங்கள் ஒருவர் பிறந்து விட்டால் அதுக்கு ஜாதகம் கணிப்பதற்கு அந்த பஞ்சாங்கத்தை வைத்து பார்க்கின்றோம். ஏனென்றால் இவர் எப்போ எத்தனை மணிக்கு என்ன நேரத்துக்கு பிறந்திருக்கிறார், இந்த பிறந்தனுடைய நேரம் என்ன, இவருடைய நட்சத்திரம் என்ன, நட்சத்திரத்தினுடைய பலன்கள் என்ன என்றதை பற்றி பார்க்கக்கூடியதுக்கு இந்த பஞ்சாங்கம் கட்டாயம் தேவையானது. அந்த பஞ்சாங்கம் என்ற வகையிலே இந்தியாவிலே எடுத்துக்கொண்டால் 27 பஞ்சாங்கங்கள் இருக்கின்றன. ஆனால் இலங்கையை பொறுத்தளவிலே 2 பஞ்சாங்கம் தான் இருக்கிறது. இந்தியாவில் 27 பஞ்சாங்கம் இருந்தாலும் அதில் 27 பஞ்சாங்கத்தில் அருவாசி வாக்கிய பஞ்சாங்கம், மற்றது திருக்கணித பஞ்சாங்கம். இந்த திருக்கணிதம் வாக்கியம் தான் இரண்டும் தான் பஞ்சாங்கங்கள். இதில் வேறுபட்ட கருத்துக்களோடையும் இருக்கின்றன, சிலது ஒத்துப்போகக்கூடிய கருத்துக்களோடையும் இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய 2 பஞ்சாங்கங்கள் திருக்கணிதம் வாக்கியம் என்பதே. ஒன்று சூரியனை வைத்து நிர்ணயிப்பது, இன்னொன்று சந்திரனை வைத்து நிர்ணயிப்பது. அப்போ சௌரமானேன சாந்திரமானேனு 2 மார்க்கத்தை மட்டும் தான் இந்த பஞ்சாங்கங்கள் வெளியிடுகின்றன. அப்போ ஒரு பஞ்சாங்கம் திருக்கு கணித்து வருகின்ற வழியால் திருக்கணித பஞ்சாங்கம் உள்ளது. இது வாக்கியத்தின்படி அவர்கள் வாக்கிய பஞ்சாங்கம் என்று வைத்திருக்கின்றார்கள். அப்போ இந்த 2 பஞ்சாங்கங்களுடைய வேறுபாடுகள் என்னென்றால், அந்த திருக்கணிதத்தினுடைய கணித முறையிலே ஒரு மணித்தியாலங்கள் மாறுபடுகின்றன. இப்போ பாருங்கள், வருஷம் பிறக்கின்ற பொழுது கூட வாக்கியத்தின்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது நள்ளிரவு, அதாவது வந்து நள்ளிரவு 1:39 பிறக்கின்றது. அதே திருக்கணிதத்தை பார்க்கின்ற பொழுது 2:31 பிறக்கின்றன. அப்போ 1:39 வாக்கியம், 2:31 திருக்கணிதம். அப்போ ரெண்டுக்கும் இடையிலான சரியாக 1 மணி நேரம் வித்தியாசப்படுகின்றது இல்லையா. அது அந்த வித்தியாசம் வந்து அவர் திருக்கணிதம் கணிக்கின்றதுனாலும், ஒன்று சாந்திரமான என சந்திரனை வைத்து அவர் கணிக்கிறவரும், சௌரமான என சூரியனை வைத்து கணிக்கின்றவரும் 2 பஞ்சாங்கங்களாக எங்கள் நாட்டில் வளமையாக வளம் வந்து கொண்டிருக்கின்றன. இதிலே சில பேருக்கு பெரிய ஆதங்கம், நாங்கள் அந்த பஞ்சாங்கத்தை கைக்கொள்ளுவதா, இப்போ 1:30 நாங்கள் வருஷ பூஜை பண்ணுவதா, 2:30 வருஷ பூஜை பண்ணுவதான் இருக்கின்றது. நீங்கள் அந்த ஆலயத்திலே எந்த பஞ்சாங்கத்தை நடைமுறையிலே கொள்கின்றீர்களோ, இப்பொழுது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். இப்பொழுது நான் ஒரு சுயினம் எனக்கு இருக்கின்றது என்றால், நான் ஒரு ஆயுர்வேத டாக்டரியோ இல்லை மருத்துவரை நாடி நான் மருந்து எடுத்து கொண்டிருக்கிறேன், ஹோமியோபதி ஆயுர்வேதம் செய்து கொண்டிருக்கிறேன். திடீரென்று நான் ஆங்கில மருத்துவத்துக்கு வரணும் என்றால் அது மாறுபடும் எங்களுக்கு இல்லை. அப்போ திடீரென்று நான் அங்கே போகின்ற பொழுது ஒன்று நமக்கு ஒவ்வாமை வரும், எங்களுக்கு சில நேரங்களிலே வாந்தி வரலாம், இல்லை மயக்கம் வரலாம். அப்போ ஒரு இதிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது அதிலிருந்து சற்று மாறுபடுகின்ற பொழுது கொஞ்சம் வித்தியாசப்படும். அப்போ நீங்கள் எது உங்களுக்கு ஒவ்வொருமோ அதைத்தான் செய்ய வேண்டும். எங்களுக்கு ஆங்கில மருத்துவம் தான் சரி என்றால் நீங்கள் அந்த மருத்துவத்தை செய்யணும், இல்லை எங்களுக்கு தமிழ் மருத்துவம் தான் சரி என்றால் நீங்கள் ஹோமியோபதி ஆயுர்வேதத்தை கைக்கொள்ள வேண்டும் இல்லையா. ரெண்டையும் சேர்த்தால் அவருக்கு வியாதி குணமடையாது முத்தும். அதனாலே எதை நாங்கள் செய்ய வேண்டுமோ அதை கொள்ளும். அதுபோல தான் எங்களுடைய இந்த 2 பஞ்சாங்கங்களையும் சில கோயில்கள், அநேகமான கோயில்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் நடக்கின்றது. சில வெளிநாட்டில் உள்ள கோயில்கள் எல்லாம் திருக்கணித முறப்படியும் செய்கின்றார்கள். திருக்கணிதம் தான் சரி என்று இந்தியாவிலேயும் திருக்கணிதம் தான் சரி என்று சில பேர் திருக்கணிதப்படியும் செய்கின்றார்கள். இரண்டும் தப்பில்லை. நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதை அந்த ஒழுங்கிலே செய்து கொண்டிருந்தால் அது சரியானதாகும். அதனால் மக்களை குழப்பாது, இது அந்த ஆலயத்திலே அந்த ஊரிலே என்ன வளமையோ அந்த வளமையின்படி நாங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இத்தனை மணிக்கு வருஷம் பிறக்கின்றது நீங்கள் வாங்கோ என்று சொன்னால் அவர்கள் அந்த நேரத்திலே வந்துடுவார்கள். இல்லை நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்கின்றோம், வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இத்தனை மணிக்கு வருஷம் பிறக்கின்றது வாங்கின்றால் அந்த நேரத்துக்கு அந்த வருஷப் பிறப்புகளை நாங்கள் சிறப்பான முறையில் கொண்டாடலாம்.
வருஷப்பிறப்பு தமிழ் வருடப்பிறப்பு என்று சொன்னால் சிறப்பான முறையில் கொண்டாடுவோம் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த தமிழ் வருஷப்பிறப்பினுடைய மரபுகள் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த மரபுகளை பார்த்தால் புத்தாடைகள் அணிவது, உறவுகளோடு சேர்ந்து இருப்பது, பொருட்களை பங்கிடுவது, அதிலும் மரத்து நீர் என்பது வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகிறது. இந்த மரத்து நீர் தொடர்பாக, இந்த மரத்து நீர் வைப்பதற்கு என்ன வகையிலான தேவைப்படுகின்றது, அது தொடர்பாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அது வந்து முதல்ல வருஷம் பிறந்த உடனே, வருஷப்பிறப்புக்கு முன்கூட்டியே நாங்கள் சில புது வருஷம் பிறக்குதுன்றாலே நாங்கள் பல வேலைத்திட்டங்களை முதல்ல எடுத்துக்கொள்வோம். வருஷம் பிறக்க போது சில பேர் வீடுகளை கழுவுவது, துப்புரவு செய்து கொள்வது, சில பேர் பெயிண்ட் அடித்து கொள்ளுவது, எங்களை வீடை புனிதமாக்கி கொள்ளுவது, வருஷம் அதை செய்து கொள்ளுவார்கள் சிலர். அந்த முன்கூட்டியே அந்த திட்டம் ஒன்று செய்தது. அதுபோல் ஆலயங்களை கழுவது, ஆலயங்களுக்கு புனர்நிர்மாணம் செய்து கொள்ளுவது, பெயிண்ட் அடித்து கொள்ளுவது, வீதிகளை துப்புரவு செய்து கொள்வது, இதெல்லாம் தொண்டாக ஆற்ற வேண்டும். தனியே எங்களுடைய வீட்டிலே நான் எனது என் குடும்பம் ஒன்று இருக்கக்கூடாது. இந்த காலங்களிலே செய்ய வேண்டிய பெரிய தர்ம காரியங்கள், எங்களுடைய சமயமே சனாதன தர்மம், தர்மம் செய்ய வேண்டும். அப்போ தர்ம நெறியிலே நின்று நாங்கள் வாழ வேண்டுமானால் நிச்சயமாக இந்த புது வருஷத்துக்கு முன்பதாக நீங்கள் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ முன்பே இதெல்லாம் ஆரம்பித்திருப்பீர்கள். உங்களுடைய இல்லங்களை துப்புரவாக்குவது, வளவுகளை துப்புரவாக்குவது, அங்கே பார்த்தால் தெரியும் நேற்றைய முந்தினதுமெல்லாம் கடைகளும் பூட்ட நேரம் ஓடுபடுத்தியிருந்தார்கள். உடுப்பு வாங்குவதற்கு புத்தாடை உடுக்க வேண்டும் என்று இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் அந்த தர்ம சிந்தனையையும் கொஞ்சம் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆலயம் சுத்தம் செய்ய வேண்டும், ஆலய வளாகங்களை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், ஆலயத்தை கழுவுவதற்கோ பெயிண்ட் அடிப்பதற்கோ அதுக்குரிய ஆயத்தங்களையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். செய்து கொண்டு இந்த புது வருஷத்திலே நாங்கள் மருத்து நீர் வைத்து தோய்கின்றோம். இந்த மருத்து நீரானது அதிலே வருகின்றது. மருத்து நீர் எங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய சகல விதமான வியாதிகளையும் உஷ்ணங்களையும் போக்கி எங்களுக்கு நல்லதை கொடுக்கும். இந்த தலையிலிருந்து கால்வரையிலே இந்த நாங்கள் மருத்து நீரை தடவி 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 தலையிலே தப்பி அதை வைத்து அதன் பிற்பாடு அதை செய்கின்றோம். ஏனென்றால் இந்த எப்படி நாங்கள் ஒரு வாரம் ஒரு சனிக்கிழமை நாங்கள் சம்பவத்தை செய்வார்கள். இப்போ அந்த காலங்களிலே சம்பவம் இல்லை. அப்பொழுது அரப்பு சீயக்காய் என்று இரண்டு இருந்தது. அந்த நல்லெண்ணெய் வைத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் உடல் முழுக்க பூசி தேய்த்து அதை கொஞ்ச நேரம் சூரியனில் வெப்பத்தில் இது காய வைத்து அதுக்கு பிற்பாடு அரைப்போ சீயக்காய வைத்து தோய்ந்து கொண்டிருக்கிற வளமை இருக்கிறது. அந்த சீயக்காய போடுகின்ற பொழுது தேசிக்காயெல்லாம் பட்டி போட்டு செய்வார்கள் அந்த காலங்களில். இப்போ எல்லாம் அந்த அதெல்லாம் காண முடிவதில்லை. இப்பொழுது எல்லாம் செம்போ தேசிக்காயும் செம்போவில் வந்துடுது, போத்தலில் வந்துடுது, சீயக்காயும் போத்தலில் வந்துடுது. அதனால் அதை கலைக்கொள்கிற இதுக்கெல்லாம் அந்த அரிசி கழுவி கழுவி தாரதுக்கு சட்டி வச்சு செய்கிறதுக்கு அம்மா அப்பாவுக்கு நேரம் இல்லை. அவையும் மறந்து போச்சிடும், என்ன அவையும் செம்புகளை தோங்கிட்டோம். அதனால் இப்படி ஒரு காலம் வந்ததுனால இந்த மருத்து நீராவது நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு காவைத்து தோய்கின்ற பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள் எல்லாம் இதோடு விடுபட வேண்டும். உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ண வியாதிகள் எல்லாம் நீங்க வேண்டும். இதனாலே இந்த மருத்து நீரை தலையிலே இருந்து கால் பாதம் வரையிலே வைத்து தோய்ந்து குளிப்பது ஒரு மரபாக இருக்கிறது இந்த சமயத்திலே. இது தோய்ந்து குளித்து புத்தாடை உடுத்தி பெரியவர்களை, எங்களுக்கு மூத்தவர்களை, அப்பா அம்மாவை, அண்ணா அண்ணிமாரை, இன்னும் ஆசிரியர்மாரை, குருமாரை வழிபட்டு விழுந்து கும்பிட்டு வழிபட்டு ஆலயம் சென்று ஆலயத்தில் இறை வழிபாட்டிலே நாங்கள் ஈடுபட்டு இறைவனை வழிபட்டு நல்ல தர்ம காரியங்களை அன்றைய தினம் செய்ய வேண்டும். ஏதாவது தர்மம் செய்யணும்னு சிந்தனை இருந்தால், ஆலயத்திற்கு ஒரு தர்ம நிதிக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமென்றால் அன்றைய தினம் கொடுக்க வேண்டும். தானம் செய்ய வேண்டுமென்றால் தானம் செய்ய வேண்டும். இன்னும் அனாதைகள் குழந்தைகள் இருக்கிற ஆசிரமங்கள் அங்கே சென்று அவர்களுக்கு ஏதாவது உடுப்பு வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இப்படி தர்ம காரியங்களை செய்வதனால் எங்களுடைய வாழ்வியலிலே இந்த வருஷத்திலே நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் நீங்கி நல்லருள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது எங்களுடைய இந்த புது வருஷம். அது மாத்திரமில்லாமல் இந்த புது வருஷம் பிறந்த உடனே நாங்கள் புது உடுப்பு கொடுத்து கோயிலுக்கு சென்று வந்து எல்லாரும் உற்று சுற்றார் உறவினரோடு சேர்ந்து அறுசுவை உண்டிக்கொள்வது என்பது ஒரு பள்ளிய மரபாக இருக்கின்றது. இன்றும் சில பேர் அதை செய்து கொள்கிறார்கள். சில பேர் கோயிலுக்கு போட்டு வந்து அப்படியே படுத்து தூங்கிடுவார்கள்.
கோயிலுக்கு போயிட்டு வந்து இன்னும் எங்களுடைய அண்ணன் தம்பி மாமன் மச்சான் உறவுகளோடு கலந்து எல்லோரும் ஒன்று கூடி இப்போ எங்கள் வீட்டை நீங்கள் வாரீங்களா உங்கள் வீட்டை நாங்கள் வாரதா இப்படி என்று ஒரு உறவு கூடி அங்கேயே அரசு ஓயோட பலகார பட்சணங்களோடு சேர்ந்து நல்ல முறையிலே சிரித்து அளவளாவி இந்த சிற்றுண்டிகளை உண்பதனாலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய கசற்புணர்வும் இதிலிருந்து விடுபடும். ஏற்கனவே நாங்கள் அண்ணன் தம்பி கதைக்காமல் இருப்பார்கள், மாமன் மச்சான் கதைப்பார்கள். இப்படி ஒரு நல்ல நாளிலே கூடிக்கொள்வதும் தான தர்மங்களை செய்து கொள்வதும் இதுதான் எங்களுடைய உபனிஷதங்களதும் வலியுறுத்தி கூறியிருக்கின்றன. மாத்ரு தேவோபவ, பிதிரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ என்று சொல்லுகின்றது. அப்போ எங்களுடைய தாய் தந்தையரை வணங்க வேண்டும் முதலிலே, பின்பு குருவை வணங்க வேண்டும், தெய்வத்தை வணங்க வேண்டும், அதிதி தேவோ வந்திருந்த விருந்தாணிகளையும் உபசரிக்க வேண்டும் என்று உபனிஷதம் கூட கூறியிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த புது வருஷத்திலே அனைவரும் மரத்தினில் வைத்து தோய்ந்து அந்த நேரத்திலே நீங்கள் ஆலய புத்தாடை உடுத்து ஆலயம் சென்று ஆலய வழிபாடு நகர்த்தி உங்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய சாமியறைக்கிலே நீங்கள் ஒரு பொங்கல் பங்கு பண்ணி வச்சு அதிலும் ஒரு பூஜை செய்து வழிபட்டு எல்லாருமாக குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து உறவினரோடு சேர்ந்து சிற்றுண்டிகள் உண்டு அனைவரும் சுவீட்சமாக வாழ வேண்டும் என்றுதான் எங்களுடைய சமயத்திலே அந்த காலத்திலிருந்தே சொல்லியிருக்கின்ற ஒரு மரபாக இருக்கின்றது. உண்மையில் மரபு என்கின்ற பொழுது இந்த மரத்தினை வந்து முக்கியத்துவம் வாய்ந்திருக்கின்றது. இதிலும் இந்த மரத்தினீர் என்கின்ற பொழுது மூலிகையினுடைய கலவைகள் என்று சொல்லலாம். இந்த மரத்தினீரை தயாரிப்பதற்காக எவ்வகையான மூலிகைகளை வந்து அதில் மேற்கொள்கின்றோம், இல்லாட்டி அந்த மூலிகைகளை எடுக்கின்றோம் என்பது தொடர்பாக? மூலிகைகள் வந்து பல விதமாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய எல்லா விதமான மூலிகைகளும் எங்களுடைய யாகங்கள் செய்கின்ற பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அங்கே 108 மூலிகைகள் சேர்த்து இந்த யாகம் செய்திருப்போம். அதனால தான் அந்த காலத்தில் இந்த யாகங்கள் யஜ்யங்கள் நடைபெற வேண்டும், வேள்விகள் நடைபெற வேண்டும். அப்படி வேள்விகள் நடைபெற்றால்தான் இந்த நாடு சுபீட்சமாக இருக்கும் என்று அந்த காலங்களிலே இருக்கின்றது. இதற்கு கூட ஒரு பெரிய புராணத்தில் ஒரு பாடல் இருக்கின்றது, வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவு இல்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. இங்கே வேள்வி வருகின்றது பாருங்கள். இந்த வேள்விகள் செய்வதனாலே வேள்விகள் சிறந்து ஓங்குவதனாலே நான் மறையினுடைய அறங்கள் ஓங்குகின்ற பொழுது இந்த மறையினுடைய அறங்கள் ஓங்குகின்ற பொழுதுதான் வான்முகில் வளாது பெய்யும் மழை பெய்யும் மலிவளம் சுரக்கும் இங்கே இருக்கக்கூடிய பயிரினங்கள்லாம் நல்லா வரும். அப்போ பயிரினங்கள்லாம் நல்லா வர வேண்டுமானால் மலிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்வான். இப்போ கோல்முறை நல்ல முறையிலே ஒரு அரசன் நாட்டை ஆள வேண்டுமானால் நல்ல மழை பெய்ய வேண்டுமானால் நல்ல பயிரினங்கள் வர வேண்டுமானால் வால்முகில் மலது பெய்ய வேண்டும், மலிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்ய குறைவில்லாது இந்த உயிர்கள் வாழ வேண்டுமானால் நான் மறை அறங்கள் ஓங்க வேண்டும். அப்படி நான் மறையினுடைய அறங்கள் ஓங்கினால்தான் தர்ம நெறியில் ஓங்கி வாழ்ந்தால்தான் இந்த மழை பெய்யும், மழை பெஞ்சால்தான் பயிரினங்கள் வரும், பயிரினங்கள் வைத்தால் தான் ராஜாவுனுடைய ஆட்சி சிறப்பாயிரும், ராஜாவுடைய ஆட்சி சிறப்பாக இருந்தால்தான் தர்மம் நிலைத்து நிற்கும். அப்படி நிலைத்து நிற்த்தால் தான் அப்படி நிலைத்து நிற்க வேண்டுமானால் வேள்விகள் எல்லாம் நடைபெற வேண்டும். இந்த வேள்விகள் எல்லாம் செய்கின்ற பொழுது வேள்விகளிலே வருகின்ற இந்த நீங்கள் சொன்னது போல இப்போ வருகின்ற மூலிகள் 108 மூலிகள் அதில் போட்டு அந்த வேள்விகளை நாங்கள் செய்து கொள்கிறோம். போடுகின்ற பொழுது அங்கே எடுக்கக்கூடிய பட்ட வகை, தானிய வகை, மருந்து வகை, பலகார வகை, அன்ன சாத வகை, இப்படி எல்லாவற்றையும் போட்டு நாங்கள் ஹோமம் செய்கின்ற பொழுது அதிலே இருந்து எழும்புகின்ற புகையை நுகருகின்ற பொழுது இப்போ இருக்கின்ற கொரோனா எங்களை எட்டி பார்க்காது. மூக்கு சுவாசிக்கின்ற பொழுது அந்த எல்லாவற்றையும் அது கொண்டு விடும். அதனால் இந்த யாகங்கள் கூடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த யாகம் விண்ணுளவும் சென்றுகின்ற பொழுது அதனால தான் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இலங்கை எடுத்துக்கொண்டாலும் சரி இன்றைக்கு கொரோனா இப்பொழுது தச்சமே மறுபடிய சில கவலை இனத்தால் கூடியிருக்கிறத தவிர இந்த கொரோனா என்கின்றது உலகம் முழுக்க ஒலுக்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது யாழ்ப்பாணம் கவரப்பட்டதுக்கு காரணம் பாதுகாக்கப்பட்டதுக்கு காரணம் எங்களுடைய இந்து சமயத்தினுடைய இந்த வேள்விகளும் யாகங்களும் நாங்கள் சிலதுகளை தவற விட்டோம். அதனாலே சில துன்பங்கள் நேர்ந்து கொண்டிருக்கின்றது. என்ன தவறு விட்டோம் என்றால் நீங்கள் சொன்னது போல் இந்த புது வருஷத்திலே முதல் முக்கியமானது என்னென்றால் வீடு கழுவி முன்னுக்கு சாணகத்தினாலே மெழுகி கோலமிட வேண்டும்.
கோலமிட்டாலே அங்கே கிருமி நாசினியான் அந்த சாணகம் என்பது. இதனாலே கிருமிகளெல்லாம் அகன்றுவிடும். அந்த வகையிலே இந்த மூலிகைகள் இங்கே எதிலே சேர்க்கப்படுகின்ற மூலிகைகள், அதாவது மருத்து நீருக்கு மிக முக்கியமானது. இந்த கோயில் பூஜைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த தாளம்பூ. தாளம்பூ கதை உங்களுக்கு தெரியும். சிவனுக்கு பிரம்மாவால் போய் உபதேசம் செய்ததினால் தாளம்பூவை பூஜைக்காக ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த தாளம்பூ இந்த மூலிகையிலே வருகின்றது. தாளம்பூ, தாமரைப்பூ, மாதுளம்பூ, துளசி, விஷ்ணுக்ராந்தி, சீதேவியார் செங்கலநீர், வில்வம், அருகு, பீர்க்கு, பால், கோசலம், கோமயம், கோரோஜனை, மஞ்சள், மிளகு, திப்பிலி, சுக்கு, இவையெல்லாம் சேர்ந்தது. அப்போ இவை எல்லாத்தையும் சேர்ந்து எடுத்து தான் நாங்கள் இந்த மருத்து நீரை உண்டாக்குன்றோம். இதனால் இந்த மருத்து நீர், இந்த மருத்து நீரை வைத்து துவைக்கின்ற பொழுது நிச்சயமாக கொரோனா கூட அதில் வராது என்றால் அது அவ்வளோத்தையும் தீர்க்கக்கூடியது என்று எங்களுக்கு வியாதிகளுக்கு கூட இதில் இருக்கக்கூடிய அந்த மருந்தை நாங்கள் காய்ச்சி குடித்தாலே எங்களுக்கு இந்த கொரோனா வியாதி போய்விடும். உண்மையிலேயே இந்த மருத்து நீர் என்கின்ற பொழுது எங்களுடைய மரபுகளிலிருந்து எங்களுடைய இந்த கொடிய நோயை வந்து பாதுகாக்கக்கூடிய சக்திகள் இருக்கின்றது. கொரோனா வந்துட்டு இல்லாட்டி COVID-19 வந்துட்டு இதனால் வந்து இந்த வருஷப்பிறப்பை கொண்டாடுவதனால் பாரிய நெருக்கடிகளுக்கு உள்ளாக்குவோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். இருப்பினும் இந்த மருத்து நீர் என்ற ஒன்று இருக்கின்ற வரை எங்களுடைய மக்களை நாங்கள் பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய நாளில் நாங்கள் பண்டிகை காலத்தில் தயார் நிலையில் எவ்வாறு இருக்க வேண்டும், இல்லாட்டி முன்னால் நாங்கள் எவ்வாறு இந்த வழிபாடுகளை வந்து நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும், எந்த இந்த ஆண்டுக்குரிய பிளவு ஆண்டு வந்து சித்திரை மாதம் 14 தேதி ஆரம்பிக்க போகின்றது, ஆரம்பித்து நடக்க இருக்கின்றது, ஆண்டினுடைய நன்மைகள் எவ்வாறு இருக்கின்றது, எங்களுடைய மரபுகள் தொடர்பாகவெல்லாம் பார்த்திருந்தோம். இன்றைய நாள் இன்றைய விருந்தினர் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து தொடர்ச்சியாக நாளைய தினமும் இன்றைய நாள் விருந்தினர் நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருப்போம். சிறிய இடைவெளியை தொடர்ந்து வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியினோடாக இணைந்திருப்போம். வணக்கம் தமிழே.